சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு கடை திறப்பு விழாவின் போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கினார். என்ன அப்படின்னா, அந்த கடை திறப்பு விழாவுக்கு போகும்போது அங்கே அவரை வந்து பல ரசிகர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு ரசிகர் அவர் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்காக அந்த ஃபோனை மேலே தூக்கியிருக்கான். இதை பார்த்த சிவகுமார் அவர்கள் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் அந்த செல்ஃபோனை தட்டி விட்டார். அந்த செல்ஃபோன் கீழே விழுந்து பயங்கரமாக சேதாரமாயிடுச்சு அப்படின்னு அந்த பையனே பின்னாடிலாம் சொன்னான். இப்போ இந்த சம்பவத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே உண்மையாலுமே அதிர்ச்சியும் ஆச்சரியம் பட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போய் ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் மற்ற கவிதைகள் இதெல்லாம் சொல்லி ஒழுக்கம்னா என்ன தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிளாஸ் எடுப்பார். அப்படிப்பட்ட சிவகுமாரா பொறுமை அப்படிங்கிறது ஒரு வினாடி கூட இல்லாமல் இப்படியா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து விமர்சனம் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் சோசியல் மீடியாவில் அவரை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் பண்ணார். இப்போ அதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ கேப் விட்டு லேட்டஸ்ட்டாக இன்னொரு சம்பவத்தில் மாட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரை வந்து நெட்டிசன்கள் கழுவி கழுவி ஊற்றுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன், காரைக்குடியில் நம்ம பல கருப்பையா வந்து எழுதிய ஒரு புத்தகம், நான் எப்படி உருவானேன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட விழா. அந்த புத்தக விழாவுக்கு போன நம்ம சிவகுமார்கள் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும் போதே அரசியல்வாதியான பல கருப்பையர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து பேசினார். ஆகா, என்னையா இப்படி ஒரு நல்ல மனுஷனா அப்படின்னு எல்லாருமே நெகிழ்ச்சி ஆனாங்க. ஆனால் அந்த விழா முடிந்து வயதான ஒரு பெரியவர் சிவகுமார் மீது ரொம்ப அன்பின் பால் அபிமானம் கொண்டு சால்வை அவருக்கு அணிவிக்கலான்னு வந்தபோது கடும் கோபம் கொண்ட சிவகுமார்கள் அந்த சால்வையை புட்டுங்கி கீழே தரையில் போட்டார். அந்த பெரியோரின் முகம் ரொம்பவே வந்து வேதனையில் வந்து சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்ப அவமானத்தின் உச்சிக்கே போயிட்டார். ஆனால் அதை பற்றி கவலையே படாமல் சிவகுமார்கள் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக நடந்து வந்தார். அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் அந்த சால்வை எடுத்து கொடுக்க அதை வந்து சால்வை போட வந்த அந்த பெரியவர்கிட்டமே கொடுத்துட்டாரு. இந்த வீடியோ இப்போ பயங்கர வயலாயிட்ருக்கு. சிவகுமார்கள் ஏன் இப்படி திரும்ப திரும்ப பண்ணுறாரு? தனி மனித ஒழுக்கத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறவர், தனி மனித கட்டுப்பாடு, பொறுமை இதெல்லாம் வந்து அவர் படித்ததே கிடையாதா அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக இந்த மாதிரி கேள்விகளையும் விமர்சனங்களையும் திருப்பி விட்டுருக்காங்க.